ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அபர்ணா மங்களேஸ்வரன் பொதுவாகவே பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயது தாண்டினாலே முகம் சுருங்கி வயதான மாதிரி தோற்றத்தை கொடுக்குது சருமம் வந்து வயதான தோற்றம் தருவதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சருமத்தோட தொய்வு அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற க்ரீம் மேக்கப் இதனால தான் வந்து தோல் சுருங்குது இயற்கையான முறையில் நம்ம முகத்தை நம்ம வந்து தான் மிகச்சிறந்த ஒன்று இதுக்கு வந்து சிறந்த பொருள் எதுனா வேக வச்ச சாதம் தான் இதை வந்து சர்மத்தை வந்து இறுகை செய்யுது அது மாதிரி அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்ட்ரெங்க்த்தை கொடுக்குது சர்மத்தில் இருக்கிற துவாரங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அது சுருங்க வச்சிருது அதனால பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எங்கே இருக்குது தேன் என்ன பண்ணுதுன்னா சுருக்கத்தெல்லாம் குறைக்கும் ஒளிவாக நம்மளை காமிக்கிறதுக்கு தேன் வந்து தேவைப்படுது அதே மாதிரி முகத்தில் இருக்கிற அழுக்கு எடுக்கிறதுக்கு பால் தேவைப்படுது அதே மாதிரி இறந்த செல்களை வந்து முகத்துல இருந்து நீக்கி நல்லா சுத்தப்படுத்துறதுக்கும் பால் தேவைப்படுது இச் இதை வச்சு நம்ம ஃபேஸ் பேக் தயாரித்து யூஸ் பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அதில் என்னென்ன நன்மைகள் இருக்கு அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா வெந்த சாஃப்டான சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்பு தேன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூனும் பால் வந்து நூறு எம்எல் பால் சாதத்தில் தேனும் பாலும் கலந்து மிக்சியில் அடிச்சுக்கணும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி வ அரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபேஸில் வந்து மாஸ்க் மாதிரி தடவி நல்லா காய வச்சும் இருபது நிமிஷம் கழித்து நல்லா குளிர்ந்த நீரால அதை கழுவணும் முகத்தில் அப்போவே உடனேவே இம்மிடியேட்டாகவே மாற்றம் தெரியும் இதை வந்து வாரத்துக்கு மூணு தடவை செய்யணும் மூணு தடவை செஞ்சோம்னா சர்மம் வந்து நல்லா இறுக்கமாயிரும் சுருக்கங்கள் குறையும் அதே மாதிரி நம்ம இளமையோட காட்சி அளிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதை மாதிரி வேறு எதுக்கு டிப்ஸு தேவைப்படுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு டிப்ஸோடு நான் உங்களை பார்க்க வரேன் தேங்க் யூ